வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பாலம் பரவளைய வளைவில் உள்ளது, மையத்தில் 10 மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலமும் உள்ளது, மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரத்தை காண்க. பாருங்க, ஒரு பாலம் எப்படி இருக்குன்னா பரவளைய மாதிரி வளைஞ்சிருக்கு, அதனுடைய மையத்திலிருந்து எவ்வளோ உயரம் இருக்குன்னா 10 மீட்டர் இருக்குது, அதனுடைய அடிப்பகுதி வந்து எவ்வளோ அகலம் இருக்குன்னா 30 மீட்டர் அகலம் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மையத்திலிருந்து 2 பக்கமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுத்துருக்கதை வச்சு நம்ம படம் வரைவோம். இதான் என்ன அப்படின்னா பரவளையம். அப்போது நமக்கு எக்ஸ் அச்சு இந்த இடத்துல வரும், இதுதான் எக்ஸ் அச்சு. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அச்சு ஒய் அச்சு இல்லையா, இது எக்ஸ் அச்சு இது ஒய் அச்சு. அப்போ இந்த பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையது, கீழ்ப்புறம் திறப்புடையது, இது வந்து முனை 0.0. அதற்கடுத்து பாருங்கள், இதுதான் என்னது கீழ்ப்பகுதியின் அகலம், இந்த அகலம் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 30 மீட்டர். அப்போது இது வந்து மையமாக இருக்குது, அப்போ இந்த பக்கம் 15 மீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 15 மீட்டர் இருக்கும் சரியா. அதற்கடுத்தது மையத்திலிருந்து, இதான் மையம், இந்த மையத்திலேருந்து இந்த பாலத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டர் இருக்குது, இது வந்து 10 மீட்டர் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், மையத்திலிருந்து இதான் மையம், 2 பக்கமும் 6 மீட்டர் தள்ளி வரணும். அப்போ இந்த பக்கம் 6 மீட்டர் தள்ளினா இந்த இடத்துக்கு வருவோம், அதேமாதிரி இந்த பக்கம்னா இங்கே பக்கம் ஒரு 6 மீட்டர் தள்ளி வரும், இங்கே 6 மீட்டர் இங்கே 6 மீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் என்னது மையத்திலிருந்து 6 மீட்டர் தூரத்தில் இந்த பாலத்தோட உயரம், இந்த உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுக்கலாமா, அதுக்கு முன்னால் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க, இதை ஜாயின் பண்ணிடலாமா. இப்போது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு புள்ளி வரும், என்ன அப்படின்னா ஏன்ற புள்ளி பாருங்கள், இதில் எக்ஸ் அச்சு தொலைவு பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எக்ஸ் அச்சு தொலைவு 15 அலகுகளா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லை, இது எக்ஸுக்கு பேரில் தானே இருக்குது, அப்போ இந்த தொலைவு வந்து 15 அலகுகள், அப்போ 15. ஒய் அச்சு தொலைவு பாருங்கள் எங்கேருந்து, 0 இங்கே வரைக்கும் எவ்வளோ தூரம், 10 அலகுகள், ஆனால் எங்கே இருக்குது, கீழ்ப்புறம் இருக்குது, அதனால் இந்த இடத்துல -10. இந்த புள்ளிகளை கவனமாக எடுத்து எழுதணும். அதற்கடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல நமக்கு எதோட மதிப்பு வேணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இதான் என்னது எக்ஸ் அச்சு தொலைவு, எத்தனை அலகுகள், 6 அலகுகள். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு இந்த இது தெரியாது பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு என்னன்னு தெரியாது, அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், Y1 எடுத்துக்கலாமா, Y1 சரியா. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருவோமா, இங்கே ஏன்னு கொடுத்துருந்தோம், இங்கே பி இங்கே சி சரியா. இப்போ பாருங்கள், இந்த புள்ளிகளை மட்டும் கரெக்டாக எழுதிட்டா போதும், நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாங்க, பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது, அப்போது கீழ்ப்புறம் திறப்புடையதுன்னா அதனுடைய பரவளையத்தின் சமன்பாடு என்ன, x²-4ay சரியா. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இது இந்த புள்ளி ஏன்ற புள்ளி இருக்கு இல்லையா, இது எதில் இருக்குது, இந்த பரவளையத்தின் மீது தான் இருக்கிறது. அப்போது இதை வந்து 1 எடுத்துக்கலாம், ஏன்ற புள்ளி என்ன புள்ளி, 15-10 ஆனது எதன் மீது உள்ளது, சமன்பாடு 1 மீது உள்ளது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 15 ஒய்க்கு பதிலாக -10 நம்ம பிரதிக்கலாம். முதல்ல இங்கே எக்ஸாக இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 15·2=-4 ஏ அப்படியே வந்துடும், அதுக்கடுத்து ஒய்யோட மதிப்பு -10. இப்போ பாருங்க, 15 2 தடவை எழுதி பெருக்குன்னா 15 × 15 = -ஐ - பெருக்குனா +40 ஏ. அப்போது நமக்கு 225/40 = ஏ சரியா, அந்த 40 வந்து வகுத்தில் மாறிடும். இப்போ 5 கொண்டு வகுத்துடலாமா, 8·5=40, இங்கே என்ன வரும் பாருங்கள், 4·5=20, −2 = 25, −5=25. அப்போது நம்ம ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்ன ஏவோட மதிப்பு 45/8. மேலும் இதே பரவளையத்தில் இன்னொரு புள்ளி இருக்கு, என்ன புள்ளி, 6, Y1. மேலும்
ஆறு கமா ஒய் ஒன் ஆனது எதன் மீது இருக்கு? சமன்பாடு ஒன்றின் மீது உள்ளது. அப்போ இதுவும் சமன்பாடு ஒன்றின் மீது உள்ளது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக ஆறும் ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன்னும் ஏக்கு பதிலாக நமக்கு கண்டுபிடிச்ச மதிப்புகளையும் பிரதிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சோம், நமக்கு தேவையான ஒய் ஒன்னோட மதிப்பு நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதே சமன்பாடு தான் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்ன ஆறு, அப்போ ஆறு ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் நாலு. ஏக்கு பதிலாக பாருங்கள், இந்த ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 45/8. ஒய் ஒய்க்கு பதிலாக என்ன, ஒய் ஒன், ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன். ஆறு ஸ்கொயர்னா 36 ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணுங்கள், ஒரு நாளாக நாலு இருந்தாங்க எட்டு, அப்போ என்ன இருக்குது, மைனஸ் 45/2 இன்டூ ஒய் ஒன். இந்த ஒய் ஒன் தான் வேணும். இந்த மைனஸ் 45/2 இந்த பக்கம் வந்தால் தலையில் மாறும். அப்போ 36 × 2 − 45 மாறிடும் ஈக்குவல் டு ஒய் ஒன். இப்போ பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ணலாமா, எந்த வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், மூணு வாய்ப்பாடு, 1 × 3 × 2 × 3 = 6, இந்த இடத்துல 15 × 3 = 45, மறுபடியும் 3 வாய்ப்பாடு, 4 × 12 = 5 × 15. அப்போது இந்த இடத்துல ஒய் ஒன்னோட மதிப்பு இந்த மைனஸ் கேன்சல் ஆகலை, அப்போ மைனஸ் அப்படியே தான் வரும். இந்த இடத்துல பாருங்கள், 4 × 2 = 8 / இந்த இடத்துல 5, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 4 × 2 = 8 / 5. இதை வகுத்துடலாமா பாருங்கள், ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 8 × 5 கொண்டு வகுக்க போகிறோம், அப்போ 1 × 5 மிச்சம் எத்தனை இருக்குது, 3 8 கொண்டு வகுக்க முடியாது, அப்போ புள்ளி வச்சுருவோம், 3 பக்கத்தில் 0 தான் 30 30 × 6 = 30. அப்போ இது வந்து என்னது, ஒய் ஒன்னோட மதிப்பு, அதாவது தொலைவுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த மைனஸ் வராது, அப்போ ப்ளஸ் தான், அப்போ ஒய் ஒன்னோட மதிப்பு +1.6. இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஒய் ஒன்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த தொலைவு எது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலைவு 1.6 அலகுகள். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இதுதான் வேணும், அதாவது இந்த இடத்துக்கு எதாவது பேர் கொடுத்துருமா, ஏபிசி கொடுத்துருமா, இந்த இடத்துல டின்னு கொடுத்துக்கலாமா பாருங்கள், நமக்கு இந்த டியிலிருந்து இந்த பி வரைக்கும் உள்ள தொலைவு தான் வேணும். ஆனால் நமக்கு என்ன தெரியும், டியிலிருந்து சி, இல்லைன்னா சியிலிருந்து டி வரைக்கும் உள்ள தொலைவு 10 மீட்டர். இந்த இடத்துல எழுதுவோமா, தேர்ஃபோர் சிடி, இந்த சிடி வந்து எதுக்கு சமமாக இருக்கும் பாருங்கள், இந்த சியிலிருந்து டி வரைக்கும் உள்ள தொலைவு இந்த இது கூட்டி வர்றது, எது எது, பியும் சியும் கூட்டணும், பியும் டியும் கூட்டணும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், பிசி +BD இதுக்கு சமமாக இருக்கும். இந்த சிடின்றது என்னென்னா, மொத்த உயரம் 10 அவங்க கொடுத்துருக்குது, அதாவது இதான் என்னது, மொத்த உயரம் 10 மீட்டர். இந்த பிசி தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு, 1.6. அப்போ இந்த இடத்துல 1.6. இந்த பிடி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, பிடி. இப்போ பாருங்கள், பிடி இந்த இடது பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும், 10 − 1.6 = BD. அப்போ பிடியோட மதிப்பு என்ன பாருங்கள், 10 × 1.6 கழிச்சிட்டோம்னா 8.4 மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான உயரம், அதாவது 6 மீட்டர் தொலைவில் எங்கேருந்து, மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் எவ்வளவு, 8.4 மீட்டர். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.